அனைவரும் பாதிக்கப்படுங்க ஒரு சந்தை பொருளாதாரத்தை மோடி அரசாங்கம் அமல்படுத்தியிருக்கிறது. இது விவசாயிகளை எப்படி பாதிக்கும், அரசியலத்தை எப்படி பாதிக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். தமிழக முதல்வர் எடப்பாடி அவர்களே, நான் கேட்டுக்கொள்வேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரவையை நான் கேட்டுக்கொள்வேன். ஆளுநரை கட்சியை நான் கேட்டுக்கொள்வேன். இந்த விவசாய சட்டத்தின் மூலமாக அரசியல் சட்டத்தினுடைய 301வது பிரிவு என்பது மீறப்படுகிறது. அரசியல் சட்டத்தின் 301வது பிரிவு மீறுகிறது என்று சொன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் அம்பேத்கருக்கு மாலை போட்டு வந்தோம். நம்ம எல்லாரும் நாளைக்கு அம்பேத்கர் தான் அரசியல் சட்டத்தை உருவாக்கிய மேதை என்று நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அரசியல் சட்டத்தினுடைய சந்தை என்பது வர்த்தகம் என்பது மாநில சர்க்காரில ஏற்பாடு இருக்கும் என்று சொன்னால் அதுதான் தொடரும். மத்திய சர்க்கார் சென்று தொடராது. 1960களிலேயே மாநில அரசாங்கங்கள் கொள்முதலுக்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறது. இங்கே சட்டம் இருக்கிறது. இப்பொழுது சட்டம் ரத்து செய்யப்படுகிறது. கொள்முதல் என்பது அவர்கள் செய்வார்கள், வெளியே அவர்கள் செய்யப்படுவார்கள். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஈரோட்ல நம்ம மஞ்சள் உற்பத்தி பண்றோம். இப்ப மஞ்சளுக்கு நாம தான் வெள்ள நிர்ணயம் பண்றோம். இனிமே அம்பாரி நிர்ணயம், அதானி நிர்ணயம் பண்றோம். எம் எஸ் சாமிநாதன் அறிக்கையை அமல்படுத்துவோம். விரோதி என்ற முறையில்தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்று தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம்.